வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக பத்திரமா வீட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்காவான கான்செப்ட் தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வீட்டில் பத்திரமா இருங்க நம்ம சொல்கிறோம், வீட்லேயே இருங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆனால் எங்ககிட்ட மெட்டீரியல் இல்லை, இந்த டைம் வேஸ்ட்டாக போதே, எப்படி படிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அதுக்கு தான் நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த 6 மாதம், ஸோ 6 மாதத்துக்கு இலவசமாக ஒரு பயிற்சி மையம் நம்ம யூடியூப்பில் எடுத்து கொடுக்க போகிறாங்க கிளாஸஸ். ஸோ இதில் கொஷின்ஸ், சில கொஷின்ஸ் உங்களை கேட்பாங்க, சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய மெட்டீரியலே உங்களுக்கு வீடை தேடி புக்காக அனுப்ப போகிறாங்க. ரியலியா? எஸ், உண்மை தான். ஸோ ஃப்ரீ கிளாஸ் ப்ளஸ் ஸ்லிப் டெஸ்ட்டோட போதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ணோன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு உங்கள்கிட்ட புக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸஸையும் இந்த ஸ்லிப் டெஸ்ட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாவே போதும், நீங்கள் கண்டிப்பாக ஜிகேவில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரியும். உடனே கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காதீங்க, என்ன சார் எப்படி சார் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபராகவும் இருக்கணும், வித்தின் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கும். ஏன்னா அதை டீட்டெயில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, என்னப்பா ஃப்ரீ கோர்ஸ் என்னென்னவோ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ கோர்ஸ் யார் எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மையம், பாரணம், அரியலூர் மாவட்டம். இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்டியூட் தான், ஃப்ரீ கோச்சிங் சென்டர் தான். ஸோ அந்த கோச்சிங் சென்டர் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் எப்படின்றத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8க்கும் யூனிட் 9க்கும். யூனிட் 8க்கும் யூனிட் 9ம் கண்டிப்பாக தெரியும், நிறைய பேருக்கு புதுசாக இருக்குது, நிறைய மார்க் இதுலேருந்து தான் வருது, கிட்டத்தட்ட 70 கொஷின்ஸ் வரைக்கும் வருது. அப்படின்னும் போது இதோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. பட் இது எங்கே இருக்குது? நிறைய பேருக்கு புக்கு படிக்க தெரியல, புக்கு மெட்டீரியல் இல்லை, ஸோ சரியான ஒரு சோர்ஸ் இல்லை, நாங்களாம் எப்படி படிக்கிறது, நாங்கள் வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறோமே அப்படின்னு சொல்கிற என்னுடைய பிரதர் சிஸ்டர் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமாக தான் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸில் யூனிட் 8ம் யூனிட் 9ம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. அதோட சிலபஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. தமிழ்நாடு வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இது யூனிட் 8ஆகவும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்ன்றது யூனிட் 9ஆகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சிலபஸ் நான் கீழே இருக்குது. ஸோ இதை நான் படிக்கணும்னு இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே இந்த சிலபஸ் நல்லாவே பார்த்துட்ருப்பீங்க. திருக்குறள்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்திங்கன்னா தமிழ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது தமிழ் சமுதாய வரலாறுன்றிருக்கு, தொல்லியல் கண்டுபிடிப்பு, சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இலக்கண வரலாறு, இதெல்லாம் தமிழ் புக்கில் தான் இருக்குது. திருக்குறளும் தமிழ் புக்கில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ கொஞ்சம் நம்ம இதுவும் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. முழுக்க பக்காவான சப்ஜெக்ட் தான் அது. ஸோ இந்த யூனிட்டும் நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாபிக், இது நிறைய நம்ம ஸ்கூல் புக்லேயே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா, முழுக்க அதாவது புது புக்கு, பழைய புக்கு, அதர் சோர்ஸில் இருந்து எல்லாத்தையுமே, ஏன்னா இது ஒரு இன்ஸ்டியூட் எடுத்து கொடுக்கறதால பர்ஃபெக்டாக இருக்கும், நோட்ஸ் நம்பி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஸோ எப்படி சார் டெஸ்ட் எதுனா முதல்ல இந்த இன்ஸ்டியூட் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வருஷமே பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ஸ்டியூட் ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மையம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே 21 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக வன அலுவலராக ஒருத்தர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வித்தின் ப்ரூஃபோடையே காமிக்கிறேன். டிஎன்பிசி குரூப் 4ல் 9 பேர் பாஸுங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் போலீஸ் எக்ஸாம். ஸோ மொத்தமாக நம்ம கணக்கெடுத்தால் 21 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரூஃபோடு. சரிங்களா? ஸோ இதில் தமிழ்நாட்டிலேயே ஓன் கட்டிடத்தில் ஃப்ரீ கோச்சிங் நடத்துகிற ஒரே இன்ஸ்டியூட் இது தான். அதுவும் தங்குற இடமும் ஃப்ரீ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரியும் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க எடுக்கிற நோட்ஸை நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மொத்த டீட்டெயிலாக. ஸோ இது தாங்க இருக்க போது 6 மாதம் ஃப்ரீ கோர்ஸ் நடத்த போகிறோம். சரிங்களா? சரி, இப்போது இது எப்படி சார் நம்ம இந்த புக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த புக்கை பற்றி நான் சொல்லிடுறேன் டீட்டெயில். அதாவது முதல்ல நம்ம 2 பிளான் இருக்குது, நான் ஒவ்வொரு பிளானாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட எப்படி புக் எடுக்கிறது, அதாவது இது எல்லா யூனிட்டுமே நடத்த போகிறாங்க. ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th unit வரைக்கும் நடத்த போறோம். இதில இப்ப நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு unit 8 எடுத்துக்குமா? Yes correct. அப்ப unit 8 க்கு full and fully notes. இது யாருக்கு அப்படிን கேட்டிங்கனா நம்ம வீடியோ போட போறோம். கரெக்ட்டுங்களா? சோ நம்ம வீடியோ போட போறோம். இந்த வீடியோ அதாவது எத்தனை யூனிட் எப்படின்றத நம்ம ஷெட்யூல் கண்டிப்பா சொல்லுவோம். சரிங்களா? சோ என்னைக்கு வருது அப்படின்றதும் சொல்லுவோம். சோ நீங்க என்ன பண்ணனும்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண 2 hours குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க கேக்குற क्वेश्चंस நீங்க புக்னா பாருங்க எங்கனா பாருங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்களோ within 2 hours பப்ளிஷ் பண்ண அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க அதற்கான ஆன்சர் சொல்லணும்ங்க. சரிங்களா? சோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8 க்கு வந்து நம்ம ஒரு 5 கிளாஸ் போறோம்னு வெச்சுக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அது அவங்க எத்தனை கொடுப்பாங்கன்றது ஐடியா எனக்கு தெரியாது. அவங்க தான் செய்ய போறாங்க. பட் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? 5 கிளாஸ் கொடுக்கறாங்கனா அவங்க கிட்ட எத்தனை क्वेश्चन கேட்பாங்க 5 क्वेश्चन கேட்பாங்க. அந்த 5 क्वेश्चनும் 2 hours குள்ள யார் முதன்மையா குடுக்குறாங்களோ அவதல பிரதர் ஒருனுக்கும் சிஸ்டர் ஒருத்தருக்கும் ஃப்ரீயா உங்க வீட் அட்ரஸ்க்கு இந்த 8th யூனிட்டோட மெட்டீரியல் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உண்மை. ஓகேவா? புரியுதுங்களா நான் சொல்றது? சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும்? கண்டிப்பா நீங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வீடியோ டக்குன்னு உடனே வரும். உடனே வந்தோம்னே நீங்க வீடியோ பாருங்க. சோ வீடியோ பார்த்து அதுக்கு எங்க क्वेश्चन கேக்குறாங்களோ அந்த क्वेश्चनக்கு நீங்க ப்ராப்பரா ஒரு ஆன்சர் சென்ட் பண்ணீங்கனா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து இந்த book வந்துருங்க. சரிங்களா? சோ இது வந்து என்னப்பா ஒருத்தர் சொல்றீங்களேனா உங்களுடைய ஸ்பீட் அதிகரிக்கணும், நீங்க படிக்கணும், படிப்பு ஆர்வத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானிங். வேற ஏதாச்சும் சேஞ்ச் இது கண்டிப்பா இருக்கு. இன்னும் அடிஷனலா வேற யாருக்குனா குடுக்குறீங்களா அப்படின்றத இன்ஸ்டிடியூட்ல சொன்னாங்கனா அதையும் நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? சோ ஃப்ரீ கிளாஸ் ஸ்லிப் டெஸ்ட் மஸ்ட் பாருங்க. ஃப்ரீ கிளாஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, பிளஸ் டெஸ்ட்டுக்கு இதுவும் இருக்குது. பிடிஎஃப் கொடுப்பாங்களான்றது ஐடியா இல்லை. பட் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு புக்காகவே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அது ஃப்ரீ தான், உங்கள் வீடு தேடி வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ரீயாக படிக்கணும், அவ்வளோதான். உங்களை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் வீட்டிலே படிக்கிறீங்க இல்லையா, கோச்சிங் சென்டர் போக முடியாமல் படிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? சரி, டெஸ்ட்டு வந்து இருக்குது. டெஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் சொல்ல போகிறோம். அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக மார்க் அதோட பிளான் நான் சொல்கிறேன். யார் வந்து முதன்மையாக வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து மெட்டீரியலும் இருக்கு ஃப்ரீயா, பிளஸ் நீங்க வந்து அங்க சேர்ந்து படிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ செலவும் இல்லைங்க. வெறும் சாப்பாடு, உங்கள் சாப்பாடு நீங்களே பார்த்துங்க, அவ்வளோதான். அதை மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாகவே ஹாஸ்டல் வசதி இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இப்போ கொரோனா போனால் தான் அது பாசிபிள். அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பிளான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 6 மாதம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆரஞ்சு அம்மாள் பயிற்சி மையத்தோடைய தனி கவனத்தோடு அவங்க வந்து கிளாஸஸ் கொடுக்க போகிறாங்க. அவங்க ஸ்டாஃபே கிளாஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கூட நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் கோச்சிங் சென்டர் போகாமல் இருக்கீங்க, நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்லிப் டெஸ்ட் வழக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்லிப் டெஸ்ட்டுன்றது வந்து மின்னல்வய கணிதமுக்கு நடத்ததில்லை. இதுவும் வந்து ஆரஞ்சு அம்மாள் பயிற்சி மையம் தான் நடத்துது. நம்ம பிளானிங் தனியாக ஓடிட்டுருக்கோம், இவங்க பிளானிங் தனியாக நம்ம கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், சார் எங்கள் பிரதர் சிஸ்டர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அவ்வளோ தூரம் வர முடியாது சார், பாரணம் கொஞ்சம் பார்த்து போட்டு செஞ்சு கொடுங்கன்னு அன்பு கட்டளை சொன்னேன். அவர் உடனே ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன், கிளாஸ் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ உண்மையாகவே அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஸோ இது ஏன்னா முதல் நபர் இவர், அதனால தான் இவருக்கு ஃபோட்டோ போட்டிருக்கோம். நம்ம சென்டரில் படித்த வன அலுவலராக சேர்ந்துருக்காரு. ஸோ 21 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே ஃப்ரீ சென்டரில் முதல் செட்லேயே 21 பேர் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம். கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது நீங்களாகவும் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம், நம்ம பிரதர் சிஸ்டருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டுனா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவர் சாருடைய நம்பர் தான் இது, மின்னல்வய கணிதத்துடைய நம்பர் கிடையாது. ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தோட சார் தான். சார் வந்து எஸ்ஐ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, டக்கு டக்குன்னு ஏன்னா ஒன்று பேசி விட்டுறாதீங்க. அப்புறம் என்ன சார் நீங்கள் என்ன பிரதர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. சார் வந்து எஸ்ஐயாக இருந்தவர். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த பார்த்து பேசுங்க. அப்புறம் வந்து நம்ம பிரதர் சிஸ்டருக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்லிடுறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பெஸ்ட்டு அவருக்கு. ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யூனிட் 9க்கு அதே மாதிரி தாங்க. யூனிட் 8க்கு தனி புக்கு, யூனிட் 9க்கு தனி புக். இதில் யார் வாங்க போகிறது, ஒரே ஆளே கூட வாங்கலாம். இது மறுபடியும் சொல்கிறேன், இது பர்ஃபெக்டாக நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் யாருன்னே தெரியாமல் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கும் வரலாம். ஏன்னா யூனிட் 8க்கும் யூனிட் 9க்கும் புக்கு இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் கூட இருக்கலாம் அந்த அதிர்ஷ்டசாலி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், புக்கு பார்த்து கூட சொல்லுங்கள். 2 hours டைம் கொடுக்குறாரு. ஸோ அதுக்குள்ளே சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் சப்போஸ் வரலன்னா ப்ரூஃபோடு என்கிட்ட காமிங்க, நான் வந்து சார்கிட்ட சொல்லி உங்களுக்கு வாங்கித்தரேன், சரிங்களா? ஸோ அதனால் எந்த விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யக்கூடியது தான். ஸோ யாருமே நம்ம இதுவும் பார்த்து செய்ய போகிறதில்ல, ஓகேங்களா? சரி, ஏன்னா எங்ககிட்ட எல்லாருக்குமே புக் இருக்குது, அந்த புக்ஸ் எல்லாமே மெட்டீரியல் நாங்கள் யாரும் அதை வச்சுட்டு இருக்க போகிறதில்ல. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் தான் இந்த வேலை. ஸோ அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான். நல்லா படிங்க, கண்டிப்பாக 2020 இல்லை 2021 கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ இதை விட என்னால் ஹெல்ப் வந்து பண்ண முடியுமான்னு தெரியல, எந்த யூடியூப்பும் பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு. பட் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக பத்திரமா வீட்டிலே இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.